வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்கோ லவா கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையானது. ஆஃப் கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கோங்க. ஆஃப் கப் அளவுக்கு பொடிச்சு வச்சுருக்கிற, பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேங்க, ஆட் பண்ணிக்கிறேன். நம்மகிட்ட வந்து சாக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் சிரப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக போட்டிங்கன்னா சாக்கோ ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், கலர் கொஞ்சம் நல்லா வரும். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. மிதமான சூட் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் தண்ணி. தண்ணி அதிகமாகிடக்கூடாது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேக் மிக்சிங் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் சாக்லேட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குதோ நீங்கள் அந்த சாக்லேட் எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சென்டரில் வந்து ஒரு சாக்லேட்டு பீஸ் வச்சிடலாம். மேலே வந்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் மாவு கவர் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் உள்ள அழுத்தி விட்டுக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டுக்கலாங்க. ஒரு 4 மினிட்ஸ் ஆனோட நம்ம ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வந்திருக்குங்க. இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வந்திருக்கு. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க மாவு வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. மினி சாக்கோ லவா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குங்க. சாக்லேட் உள்ளே இருக்குது. இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வந்திருக்கு. மினி சாக்கோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் இதே மாதிரி கம்மியான திங்ஸ் வச்சு வீட்ல சீக்கிரமா சுலபமா செய்யக்கூடியது நீங்களும் இத செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ட கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ.